பிரான்ஸ் நாட்டை ஆண்ட 14வது லூயி மன்னனுடைய அரண்மனைக்குள்ள நாம ஒரு டூர் போக போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டூரை நாங்க முடிச்சிடலாம். இதோ இந்த இடத்துல தான் நான் இப்போ நின்றுகிட்டு இருக்கேன். இது வந்து அதனுடைய என்ட்ரன்ஸ். இந்த அரண்மனையுடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக தான் நான் இந்த மேப்பை உங்களுக்கு காட்டுறேன். இதோ தெரிகிற இடம் எல்லாமே இந்த அரண்மனையுடைய பாகங்கள் தான். 800 ஏக்கர்னா சும்மாவா, கிட்டத்தட்ட 800 ஏக்கர்கள் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிறது இந்த அரண்மனை. ஒரே நாளில் நிச்சயமாக பார்த்து முடிக்க முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தேன். அதுலேயும் இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு காட்டக்கூடியதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதோ இவர் தான் நம்ம ஹீரோ, 14வது லூயி மன்னன். 12வது நூற்றாண்டுலலாம் ஓவியர்கள் அப்படின்னா அதை இத்தாலின்னு தான் சொல்லுவாங்க. இத்தாலியில் தான் ஓவியங்கள், ஓவியர்களுக்கு நிறைய மவுசு இருந்தது உலகம் முழுக்க. ஆனால் 16வது நூற்றாண்டில் இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஃப்ரான்ஸிலும் நிறைய ஓவியர்கள் உலகக்கு தெரிய வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸ் ஓவியர்களும் சிற்பக்கலைஞர்களும் சேர்ந்து பண்ணி முடித்த ஒரு அற்புதமான வேலைப்பாடு தான் இந்த அரண்மனை. கிட்டத்தட்ட 700 ரூம்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த 700 ரூம்ஸும் ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு தீமில் இருக்கும். கூரையும் அவங்க விட்டு வைக்கலை. முழுக்க முழுக்க ஓவியங்கள் 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 தான். ஓவியங்களுக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் வர்ணங்களுக்கும் இந்த அரண்மனையில் பஞ்சமே இல்லை. இது ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தீமுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாமே ஒரே காலத்தையும் ஒரே மாதிரியாக, அந்த காலத்திலேயே இந்த வால்பேப்பர் டெக்னாலஜிலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி அப்போவே அவங்க வந்து அதெல்லாம் துணியில் பண்ணி வச்சுருக்குறாங்க. அரண்மனைக்கு உள்ள போலவே வெளியையும் பிரம்மாண்டமான இடம் இருக்குது. பெரிய தோட்டங்கள் இருக்குது. அங்கே விளையிற விளைச்சல் தான் இங்கே சாப்பாடாக அரண்மனையில் பயன்படுத்தியிருக்காங்க. வெளியேருந்து எதுவுமே வரதில்லை. முழுக்க முழுக்க இந்த அரண்மனை வளாகத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அவருக்கு தேவையான வாசனை திரவியங்கள் கூட இங்கே விளையிற விளைச்சல்கள் வச்சு தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.